சிவகுமாரை போன்று செல்ஃபி சர்ச்சையில் சிக்கிய இந்தி நடிகர் சல்மான்கான். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் சிவகுமார் தன்னிடம் புகைப்படம் எடுக்க வந்தவர்கள் செல்போனை தட்டிவிட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இரண்டு முறை தன்னிடம் புகைப்படம் எடுக்க வந்தவர்களின் செல்போன்களை நடிகர் சிவகுமார் தட்டிவிட்டார். அந்த வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வந்தது. இந்த நிலையில் இந்தியின் முன்னணி நடிகராக விளங்கி வரும் நடிகர் சல்மான்கான் அதே போல சர்ச்சையில் சிக்கியுள்ளார். சமீபத்தில் நடிகர் சல்மான்கான் மும்பையில் உள்ள லெங்கிங் சாலையில் சைக்கிளில் பயணம் செய்துள்ளார். அவருடன் பல பாதுகாவலர்களும் சென்றுள்ளனர். மும்பையின் பிரதான சாலையில் சல்மான்கானை கண்டதும் பலரும் புகைப்படம் எடுக்க துவங்கியுள்ளனர். அப்பொழுது சல்மான்கான் அருகில் காரில் இருந்த நபர் ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். அவரை வீடியோ எடுக்க வேண்டாம் என்று கூறியும் வீடியோ எடுத்ததால் கோபமடைந்த சல்மான்கான் அந்த நபரின் செல்போனை பிடுங்கியதுடன் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனால் அந்த நபர் சல்மான்கான் மீது TN நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.